நீதிமொழி 14:1 உங்களுக்கு தெரிந்த வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். சாலமோன் ஞானி அருமையாய் எழுதின ஒரு ஞான வாக்கியம் இதுதான். ஆகவே ஒரு பெண் நினைத்தால் வீட்டை கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். ஆகவே எல்லா பெண்களும் அவர்கள் இடிக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன். சில வரம்பற்ற பெண்கள் தான் இடிப்பார்கள், அவர்கள் தான் வீட்டை இடிக்கிற நிலைகள் உண்டு. ஆகவே புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்மணி தன் கைகளினாலே வீட்டை என்ன செய்கிறாள், இடிக்கிறாள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரும் மலைப்பிரசங்கத்திலே புத்தி உள்ளவன் யார், புத்தி இல்லாதவன் யார், அநேக காரியங்களை அவர் பேசி இருக்கிறார். இன்னைக்கு காலையிலே இந்த திருமறை செய்தியை நான் ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தம் பண்ணினேன். ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆயத்தம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நான்கு பெண்களை நான் சொல்ல போகிறேன். நான்கு பெண்கள் உங்களுக்கு தெரிந்த பெண்கள், ஆனால் வித்தியாசமான ஒரு கோணத்தில் அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். முதல் பெண்ணின் பேர் மரியா. லூக்கா 1:37 37-38 நாம் வாசிக்கலாம். லூக்கா 1:37 எடுங்கள். லூக்கா 1:37 37-39 இங்கே மரியாளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மரியாள் புதிய ஏற்பாட்டிலே மரியாளுகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆண்டவரின் தாயாகிய மரியாள், மகைகளான மரியாள், மாத்தாள் மரியாள் என்று அநேக மரியாள்கள் சொல்லப்படுகிறது. ஒரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது ஏறக்குறைய 5-7 மரியாள்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார். ஆனால் இங்கு நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற மரியாள் நம்முடைய ஆண்டவரின் தாயாகிய என்னது மரியாள். மரியாள் இடத்திலிருந்து நாம் 3 குறிப்புகளை கற்றுக்கொள்கிறோம். லூக்கா 1:36 விடுங்கள். லூக்கா 1:36 நாம் புரட்டி வைத்துக் கொள்வோம். அதிலே 38 ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். பாருங்கள், இங்கே திருமறை அழகாக சொல்கிறது. மரியாள் இடத்தில் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன, அவள் பரிபூரணமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவள். அவள் வாழ்க்கையிலே சரண்டர், சப்மிஷன் என்று சொல்லலாம். அவள் ஆண்டவருக்கு என்று பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தவள் மரியாள் யார். அவள் யோசேப்புக்கு திருமணத்தில் நியமிக்கப்பட்டவள், நிச்சயமானப்பட்டவள். யூத பாரம்பரியத்திலே நிச்சயம் என்பது ஏறக்குறைய 1 ஆண்டுக்கு முன்பாக நடக்கிறது. இன்னைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே, தமிழ் கிறிஸ்தவத்திலே காலையிலே நிச்சயம், மாலையிலே என்னது திருமணம், அல்லாவிட்டால் மாலையிலே நிச்சயம் காலையில். ஏனென்றால் 24 மணி நேரத்துக்குள்ளே மாறிவிடுவார்களோ என்று பயம். ஆனால் பழைய நாட்களில் அப்படி அல்ல, 1 ஆண்டு காலம். ஆகவே இந்த நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண், ஒரு கன்னி பெண், ஒரு கன்னிகை. ஆனால் தேவதூதன் அவள் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறாள். அவளுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, உண்மையிலே உன்னதமானவரின் பலன் நிலையிடும், உன்னுடைய நீ கற்பகுதியாவாய், அதிலே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட போது அவள் கலங்குகிறாள். ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு திருமணத்துக்கு முன்பாக ஒரு கன்னி பெண் கற்பகுதியானால் குடும்பம், சமுதாயம், சபை அவர்களை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கும் என்று நம்ம நன்றாகவே தெரியும், நிந்தை அவமானங்கள். ஆனால் இவள் கலங்கி விட்டு சொல்கிறாள். லூக்கா 1:36 பாருங்கள், அவள் சொல்கிறாள். என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், நான் அவள் நான் புருஷனை அறியேனே என்றாள். 34 பாருங்கள், இது எப்படியாகும், புருஷனை அறியேனே. உடனே ஆண்டவருடைய தூதன் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று. இதே வார்த்தை சாராளுக்கு வருகிறது. அங்கே வயதான ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி குழந்தை உண்டாகிறார். இங்கே பாருங்கள், திருமணமாகாமல்
புருஷனோடு உறவு கொள்ளாத ஒரு பெண்மணி குழந்தை உண்டாரு. ரெண்டுமே இம்பாசிபிள் திங்ஸ், அதாவது நம்மால் முடியாதது, ஆனால் தேவனால் முடியும். உடனே அவர் அடுத்த வார்த்தையை லூக்கா 1 பாருங்கள், 38, இதோ நான் ஆண்டவருக்கு. 3 வார்த்தை நான் பயன்படுத்துகிறேன். முதல் வார்த்தை எஜமானி. எஜமானி எதையும் செய்யலாம், எங்கேயும் போகலாம், எதையும் பேசலாம், அவளுக்கு சர்வ உரிமை உண்டு. நம்ம சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எஜமானியா இருக்கவே விருப்பம். ஆனா இன்னொரு வார்த்தை என்ன, இன்னொரு வார்த்தை என்ன, வேலைக்காரி அல்லது கூலிக்காரி. நம்முடைய வீட்டிலே வேலை செய்கிற பெண்மணிகள் உண்டு, சகோதரிகள் உண்டு. குறித்த மணி நேரத்துக்கு வருவார்கள், குறித்த மணி நேரத்துக்கு போய்விடுவார்கள். அவர்கள் கூறிய அதற்குரிய தகுதிக்குரிய சம்பளம் கிடைக்க வேண்டாம் நின்று விடுவார்கள். இவர்களை அந்த மணி நேரத்துக்கு பிற்பாடு நம்மால் அவர்களிடத்திலே உரிமை பெற முடியாது. அப்படியானால் 1 எஜமானி, 2 யார், வேலைக்காரி. ஆனால் மரியாள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாள், நான் எஜமானி என்று சொல்லவில்லை, நான் ஒரு வேலைக்காரி என்று சொல்லவில்லை. அவள் சொல்கிறாள் நான் அடிமை. அடிமை என்றால் என்ன, அடிமை என்றால் ஸ்லேவ், அடிமை என்றால் என்ன, ஒரு நல்ல பதம். அடிமை என்றால் என்ன, அவர்கள் யாரோ ஒருவருக்கு அடிமை, அவர்களுக்கு சுய சித்தம் செய்வதற்கு உரிமை கிடையாது, சுயமாக ஒரு இடத்துக்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது, சுயமாய் பேசுவதற்கு ஒன்றுமே உரிமை கிடையாது, செல்வதற்கு உரிமை கிடையாது, பேசுவதற்கு உரிமை கிடையாது, அதே ஒரு காரியத்தை செய்கிறதற்கு உரிமை கிடையாது. அப்படியானால் மரியாள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நான் ஆண்டவருக்கு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, என் சுய சித்தம் அல்ல, என் சுய சிந்தனை அல்ல, நீர் எஜமான், உம்முடைய சித்தம் எதுவோ அப்படியாக கடவுள். மரியாள் இடத்தில் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன, பரிபூர்ண அர்ப்பணிப்பு. அருமையான சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருக்கு முன்பாக நான் அடிமை என்று சொல்லுகிறீர்களா, என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று நாம் சொல்லுகிறோமா, நாம் அதை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அநேக வேளையிலே நாம் அடிமை என்று வாயிலே சொல்லுகிறோம், வாயிலே பாடுகிறோம், நம்முடைய வார்த்தையை எழுதுகிறோம், ஆனா நடைமுறை வாழ்க்கையிலே யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. மனிதனுக்கு அடிமை அல்ல, அதே சமயம் கணவனுக்கு அடிமை அல்ல, மாமியார் மாமனாருக்கு அடிமை அல்ல, இப்படி என்று புரட்சி குரலையே நாம் உயர்த்தி விடுகிறோம். ஆனால் இவன் சொல்கிறார் நான் யாருக்கு அடிமை, ஆண்டவர், உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள அந்த ஆண்டவருக்கு நான் அடிமை. அப்படியானால் இந்த மரியாதை இடத்தில் கற்றுக்கொள்கிற முதல் படிப்படை என்ன, பரிபூரணமாய் அர்ப்பணம் செய்தார். நீங்கள் கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கலாம், கிறிஸ்தவ திருமுழுக்கு பெற்றிருக்கலாம், கிறிஸ்தவ ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்கலாம், கிறிஸ்தவ திருமுறையை நீங்கள் கையிலே சுமக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு இல்லை என்றால் அது அர்த்தமே. இன்னைக்கு அநேக சகோதரிகள் பேரளவில் இருக்கிறார்கள் தவிர ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உறவு இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவருக்கு அடிமையாய் நீங்கள் மாறினால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார் இல்லையா. அடிமையாகாத பட்சத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் என்னையா பெற முடியும். அப்படியானால் மரியாதையிடத்தில் கற்றுக்கொண்ட முதல் பாடம் என்ன, பரிபூரணமாய் தன்னை அர்ப்பணம் செய்தார். ஒன்று. இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், லூக்கா 2 எடுங்கள், லூக்கா 2 19 வாசியுங்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து என்ன செய்தார், மனசுல எல்லாவற்றையும் வைத்து காத்து கொள்கிற அடக்கும் தன்மை யாருக்கு இருந்தது. இன்னைக்கு ஒரு தங்கச்சியோ அக்காட்டையோ அம்மாட்டையோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட மாத்திரம் சொல்றோம், வேற யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொன்னா போதும், ஒளியின் வேகத்தை காட்டிலும் என்ன செய்யும், வேகமா
நீங்க சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, சொல்லாதங்க சொன்னா போதும் என்ன செய்ய. ஆனால் ஆண்டவர் உயிர் தெரிந்த உடனே செய்தி ஆணு ஆணுக்கு சொல்லப்படல, யாருக்கு சொல்லப்பட்டது? ஏன்னா வேகமா அதுதான் என்ன செய்யும், பரவும். இது பெண்களை நான் குறைச்சிருங்க, ஆண்களுக்கு 190 பேருக்கு இந்த சுவாபம் பெண்களோடு பழகினால தொத்தி கொண்டதோ என்னது. ஏன் தெரியுமா, வாழ்க்கையில அநேகருக்கு அடக்கும் சக்தி எதுல இல்ல, சங்கதிகளை இல்லையா. சொல்ல வேண்டியது சொல்லடும், சொல்ல வேண்டிய காலங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அநேகரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லணும், சில நபரோடு 5 நிமிடம் பேசினா போதும் எல்லாம் கொட்டுவாங்க. மரியாதையிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதுவா, சங்கதிகளை இருதயத்தில் வைத்து என்ன செய்தார். கலாத்தியர் 5:22-23 வாசித்தால் ஆவியின் கனியை குறித்து வருகிறது. அந்த ஆவியின் கனியை குறித்து வரும் பொழுது பவுல் எழுதுகிறார், அன்பிலே ஆரம்பித்து எதிலே முடிகிறது, இச்சை அடக்கத்திலே நிச்சயிறது முடிகிறது. அப்போ இச்சை அடக்கம் என்பது ஆகாரத்தில் மாத்திரமல்ல, உணர்ச்சிகளில் மாத்திரமல்ல, நம்முடைய சங்கதிகளை வைப்பதிலும் அடக்கம் மிக மிக தேவை, அடக்கம் மிக மிக தேவை. அதே லூக்கா 2 எடுங்கள், லூக்கா 2 எடுங்கள், அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, 51 பாருங்கள். பின்பு லூக்கா 2:51, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நேசரேத்தூரிலே சேர்ந்து அவர்கள் கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட சங்கதியும் இருதில் வைத்தார். மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட செய்தி என்ன, தேவதூதர்கள் பாடின பாடல், அதை வைத்து அதை சங்கதி வைத்தார். ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார், நான் பிதாவின் வீட்டிலே இருப்பதை குறித்து உங்களுக்கு கவலை அறியவில்லையா என்று சொன்னபோது அதையும் வைத்தார். அப்போ மரியாள் அர்ப்பணித்தாள், இரண்டாவது சங்கதிகளை அடக்கி வைத்தாள். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாய்க்கு நீர் என்ன செய்யும், காவல் வையும். நான் அடிக்கடி அந்த வசனத்தை எப்படி சொல்லி ஜெபிப்பேன், ஆண்டவரே என் வாய்க்கு திண்டுக்கல் பூட்டை போடும். ஏன் தெரியுமா, திண்டுக்கல் பூட்டை உடைக்கிறது கஷ்டம். ஏனென்றால் நம்ம வாய்க்கு என்ன வேணும், அநேக குடும்பங்கள பிரச்சனை காரணம் இந்த வாய் தான், அநேக கணவன் மனைவிக்குள்ள குழப்பது காரணம் வாய் தான், வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே பேசின பிற்பாடு மன்னிப்பு கேட்கலாமே தவிர பேசினது பேசினது தான், அது மறக்கவே மறக்காது. அநேருக்கு கடந்த வாரம் போதகர் பண்ணின பிரசங்க ஞாபகம் வராது, ஆனா மாமியார் 25 முன்னால திட்டினது இன்னைக்கு வரையிலும் பச்சை மரத்திலே ஆணி அடித்தது போல என்ன செய்யுது, வாக்கு தத்தம் கூட மறந்துவிடும். ஆனா மாமியார் சொன்ன வாக்கு என்ன செய்யாது, மறக்காது இல்லையா தெரியுமா. ஆனால் சங்கதிகளை, எந்த சங்கதிகளை, மனதில் நல்லதை வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை எங்க சொல்லணும், எந்த இடத்துல சொல்ல படிக்கணும். வெள்ளி ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். பேசுவதற்கு முன்பு இது உண்மையா பொய்யா, பேசுவதனாலே ஆண்டவருக்கு மகிமை வருமா, பேசுவதனாலே சொல்லப்படுகிற மனிதனுக்கு ஏதாவது நன்மை வருமா, பேசுகிறதுனாலே ஆண்டவருக்கு கீர்த்தி வருமா, இப்படி பல கேள்விகளை நாம் கேட்க ஆரம்பித்தாலே நம்மால் பேச முடியாது. நீங்க காலையில இருந்து ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் வீட்டுல பேசாம இருந்து பாருங்க, பயப்படாத புருஷன் கூட பயப்படுவான். ஏன் தெரியுமா, பேசுறதுனாலதான் நம்ம என்ன பிளான் வைத்திருக்கிறோம் எல்லாருக்கும் பேசலன்னு என்ன யோசிக்கிறார். ஜெபம் பண்ணாதவங்க கூட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா, நாம் பேசுறாதான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யுது புரியுது. மரியாள் அர்ப்பணித்தாள், அடக்கி வைத்தார், எல்லா சங்கதிகளையும் அடக்கி வைத்தார். மூன்றாவது இன்னொன்றை பாருங்கள், அப்போஸ்தலர் 1 எடுங்கள், 14 பாருங்கள். முதல் நூற்றாண்டிலே
இரண்டாம் அதிகாரத்திலே சபை வருகிறது. சபைக்கு முன்பாக இருந்த அந்த சபைக்குரிய ஆதாரமான மக்களாகிய அந்த 120 பேரோடு இந்த மரியாள் என்ன செய்தாள்? ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தாள்? மரியா நினைத்திருந்தால் என் கற்பத்தில் பிறந்த பிள்ளைதான் ரட்சகர் என்று சொல்லி தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கலாம், உரிமை இருக்கிறது. ஆனா மரியாள் அதை செய்யவே இல்லை. முதல் 100 திருச்சபையோடு ஆதரவாய் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாள். இன்னைக்கு சில சகோதரிகளை நான் என்னுடைய 40 ஊழியங்களிலே பார்க்கிறேன். கொஞ்சம் கிருபை கிடைச்சா போதும், கொஞ்சம் வரம் கிடைச்சா போதும், சபை செத்து போய்விட்டது என்று சொல்லி அவர்களே ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்கள் வித்தியாசமாய் பணி செய்கிறதை நான் பார்க்கிறேன். மரியாதை அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கவே இல்லை. மரியாதை இன்னொரு ஐக்கியத்தை அவர் உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருந்த ஐக்கியத்தோடு அவர் இணைந்து கொண்டான். இந்த அப்போஸ்தல 1 அதிகாரத்துக்கு பிறகு மரியாதை குறித்த வரலாறு நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆகவே சபையோடு நம்மை இணைத்துக் கொண்டார், அவள் இணைத்துக் கொண்டார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள் எல்லாமே அதை வைத்து ஆன்மீக வியாபாரம் செய்வதற்கு அல்ல. ஆண்டவர் கொடுத்த வரங்கள், வல்லமை எல்லாம் எதற்கு என்றால் சபையை வளர்க்க, சபையின் மூலமாக ஆண்டோடு நாம மயமப்படுவதற்குத்தான் தாளந்து வரங்களை கொடுத்தாரே தவிர தனி வியாபாரம் செய்ய அல்லவே அல்ல. அப்படியானால் மரியாள் இடத்தில் கற்றுக்கொண்ட முதல் 3 பாடங்கள், அர்ப்பணித்தாள், அடக்கி வைத்தாள், ஆதரவாய் மரியாளை குறித்து கற்றுக்கொண்டார். 2 ஒரு பெண்மணி, எடுங்கள் அப்போஸ்தலன் நடபடியின் புத்தகத்தை எடுங்கள். 9 அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 9 அதிகாரம் அங்கே 36 43 வரை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது, தொற்காள் அல்லது ததித்தாள். தொற்காள் என்பது கிரேக்க மொழியில் பேர், ததித்தாள் என்பது எபிரேய மொழியில் பேர். இந்த 10 அதிகாரத்தில் தான் புற ஜாதிகள் ஆண்டவரண்டே வருகிறார். அப்ப 9 அதிகாரம் வரையிலும் விசுவாசிகள் எல்லாரும் ஏறக்குறைய யூதர்கள், யூத கிறிஸ்தவ விசுவாசிகள். அப்ப தொற்காள் என்கிற ததித்தாள் யூத பெண்மணி 1. 2, அவளை குறித்து ஒரு வார்த்தை வருகிறது 36 சீஷி. சீஷி என்றால் என்ன? ஆண்டவரை பின்பற்றுகிறவனுக்கு பேர் சீஷி. முதல் 100 ஆண்டவருடைய அடியார்களுக்கு பேர் சீஷி, சீடர். ஆனா இப்ப அந்த பேர் மறக்கப்பட்டு, இப்ப என்ன தெரியுமா, நீ பூரண விசுவாசியா, முரட்டு விசுவாசியா, பலத்த விசுவாசியா, ஆழமான விசுவாசி, இப்படிதான் பேர் வருது. ஆனா அந்த காலத்துல சீடன், சீடன் என்றால் என்ன? ஆண்டவரை பின்பற்றுகிறவன், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன். வாரன் வெஸ்ட்லி என்பவர் எழுதும்போது சொல்கிறார், இந்த சீரன் சீஷே என்கிற வார்த்தையை பொருள் அப்ரண்டிஸ், அதாவது ஒரு வேலைக்கு முன்பாக உள்ள ஒரு தற்காலிக நிலை உள்ளவன் என்று எழுதுகிறார். அப்படியானால் இவர் ஒரு யூத பெண்மணி, 2 சீஷி. அடுத்தது அங்கு வார்த்தை வருகிறது, அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் எப்படி செய்தார்? நற்கிரியை செய்தார். எபேசியர் 2:10 சொல்கிறது, நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நற்கிரியினாலே நாம் மீட்கப்பட போகிறது இல்லை. ஆனா மீட்கப்பட்ட பிற்பாடு கட்டாயம் நற்கிரியை என்ன செய்யணும், செய்யணும். இது ரொம்ப முக்கியம். நற்கையினாலே மீட்கப்பட போவதில்லை, நற்கை வந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நற்கிரியை செய்ய வேண்டும். அது தொற்காள் என்ன செய்தார்? தான தர்மங்களையும் என்ன செய்தார்? முதலாவது நற்கிரியைகளையும் தர்மங்களையும் எப்படி செய்தார்? கருமியாய் அல்ல, எப்படி செய்தார்? செய்தார். சகோதரிகளை நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நற்கிரியைகளும் தர்மங்களும் எவ்வளவு தூரம் இருக்கிறது?
நற்கிரிகளும் தர்மங்களும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? இவை தான தர்மங்களை தர்மங்களை நற்கிரியும் எப்படி செய்தார்? நீங்க செய்யாதான் உங்க பிள்ளை செய்யும். நம்ம தாய் முழங்கால் போட்டால் மகள் முழங்கால் போடுவார், தாய் உட்கார்ந்து ஜெபித்தால் பிள்ளை படுத்துக்கிட்டு ஜெபிக்கும், இதுதான் நடக்கும். அப்ப நாம் 100 மடங்கு நற்கிரியை செய்தால் நம்ம பிள்ளை 50 தான் செய்யும் இல்லையா? நம்ம 10 செய்தால் அது கூட இல்லாமல். ஆகவே இவர் தான தர்மங்களை செய்தார். எப்படி செய்தார்? அங்கே அப்போஸ்தலர் 9 எடுங்க, 39 சொல்கிறது, தொற்காள் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்தார். யார் இவர், யார் மத்தியிலே வேலை செய்தார் என்று லூக்கா எழுதுகிறார் என்றால், விதவைகள் மத்தியிலே வேலை செய்தார். விதவைகள், விதவைகள், நாங்கள் எல்லாம் விதவிகளின் பிள்ளைகள். ஆகவே அந்த விதவியினுடைய கஷ்டம் விதவியினுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யும் தெரியும், பெரிய கஷ்டமான சூழல். இவள் விதவை என்றால் திக்கற்ற அவர்களுக்கு உதவி, என்ன உதவி செய்தால்? வேற ஒன்னும் உதவி இல்லை, அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் வாங்கி கொடுத்தாள் இல்லையா? தொற்காள் மரித்து போனால் பேதுருக்கு செய்தி சொல்லப்படுகிறது, அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையில் வைத்தார்கள். பேதுரு வந்து ஜெபித்து எழுந்துரு என்று சொன்னார். அவள் எழுந்து உட்கார்ந்தாள். உடனே பேதுரு கையை பிடி தூக்கி விட்டார். அந்த பெண்ணை எல்லா விசுவாசிகளை அழைத்து உயிர் உள்ளவராய் காண்பித்தார்கள். அவளுக்கு ஆயுசு நாள் கூட்டப்பட்டது. அப்போ ஆண்டவர் ஏன் அவள் ஆயுசு நாளை கூட்டி இருக்கிறார்? 2 காரணம். 1, அவள் செய்த தான தர்மங்கள் ஆயுசை கூட்டி இருக்கலாம். 1. 2, முதல் நூற்றாண்டிலே அந்த தொற்கால் செய்த அந்த விதவைகள் ஊழியத்தை செய்வதற்கு அடுத்தபடியாக ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை தெய்வம் அதற்காக அவளுக்கு ஆயுசை நினைச்சிருக்கலாம், கூட்டி கொடுத்திருக்கலாம். அப்ப நானும் நீங்களும் என்ன ஊழியம் செய்யணும்? தொற்கால் விதவைகள், திக்கற்றவர்கள், தேவை உள்ள மக்கள், அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி. வெளிநாட்டில இருந்து உதவி வாங்கி கொடுக்கறது லேசு கிடையாது. நம்ம கஷ்டத்துல உழைப்புல கொடுக்கிற 5 ரூபாய் 50 ரூபாய் தான் அது அர்த்தம் உள்ளது. ஆகவே நம்மால் இயன்றதை அதை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையிலே தொற்கால இடத்துல கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அர்ப்பணித்தவள், ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவள், அதனுடைய விளைவு என்ன? அவளுக்கு ஆயுசு நாள் திரும்ப நிச்சயது கூட்டி கொடுக்கப்பட்ட. அப்படியானால் இந்த கூட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? நாம் இந்த பணியை செய்ய. நீங்க தனியா ஒரு துடைப்பானை எடுத்து ரோட்டை சுத்தப்படுத்துங்க, ஒரு பைத்தியன்னு இந்த சமுதாயம் பேர் வைக்கும். ஒரு 50 பேரை சேர்ந்து அதே ரோட்டை தூக்குங்க, தூத்து பாருங்க, உங்களுக்கு பேர் சமுதாய சேவனர். தனியா செஞ்சு பாருங்க, நம்மள பைத்தியம் நட்டு கலந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 50 பேரை சேர்ந்து செஞ்சா அதுக்கு பேர் என்னது? ஒரு அந்தஸ்தை சமுதாயம் கொடுக்கிறது. அப்படியானால் நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தார். எத்தனை பேர் நம்ம சபையில எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் கல்யாணம் முடிகிற வயது இருக்கும் அவளுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில இருப்பாங்க இல்லையா? ஆகவே எப்படிப்பட்டவர்களை நம்முடைய சபையாக ஐக்கியமாக இணைந்து செய்தால் ஆசீர்வாதம். ஆளுக்கு 10 ரூபா போட்டா போதும், நீ 100 பேர் சேர்ந்தா எவ்வளவு ஆகும்? எவ்வளவு ஆகும் இல்லையா? அழகா செய்யலாம். ஆகவே மரியாள் அர்ப்பணித்தாள், அடக்கி வைத்தாள், ஆதரவு செய்தாள். தொற்கால் என்னவள் என்ன செய்தால் தெரியுமா? அர்ப்பணித்தாள், தானல் நேருக்கு ஆதரவாயிருந்தாள், ஆண்டவர் அவளுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார் இல்லையா? 3வது இன்னொரு பெண்ணை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றோ 3வது பெண் அப்போஸ்தலர் 16 எழுங்க. அப்போஸ்தலர் 16 எடுங்கள். 16 இந்த 16 மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை அதிகார். பவுலும் அவனுடைய உடன் ஊழியரும் ஆசியாவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் ஊழியம் செய்ய போகும் பொழுது ஆவியானவர் அவர்களை தடுக்கிறார்.
மேலும் பவுலும் அவன் உடன் ஊழியரும் ஆசியாவில் ஊழியர் செய்ய பிரயத்தனம் படும் பொழுது ஆவியானவர் அவளை போக ஒட்டாமல் தடுத்தார். பாரு 16 எடுங்க, 16 ஆரை பாருங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டு, அடுத்து பாருங்கள் 7 வாக்கியத்திலே ஆவியானவரோ அவர்களை. இன்றைய எல்லா திருச்சபை மக்கள் மத்தியில் வர்ற முதல் சென்டென்ஸ், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு, நான் தான் நம்புறேன். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே தடை உண்டு. பவுலுடைய திட்டம் என்ன? ஆசியாவில் ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஐரோப்பாவில் போய் ஊழியம் செய்யணும். இவன் ஆண்டவருடைய திட்டத்தை மிஞ்சியதுனாலே ஆண்டவர் முதலாவது தடுத்தார். இன்னும் பிரயாசப்பட்ட போது ஆண்டவர்களை போகவே செய்யல, விடல. நம்ம பிள்ளைகள் பிறக்கும், பிற குப்புறப்படுக்கும், பிறகு ரெண்டு கை ரெண்டு காலில் நடக்கும், பிறகு சுவரை பிடிச்சு நடக்கும், நல்ல நடந்த உடனே ரோட்டுக்கு என்ன செய்யும், ஓடும். உடனே நம்ம சகோதரி நினைச்சுவாங்க, வாசல்ல 1 உயரத்துல ஒரு மரப்பலகைய தற்காலிகமா வைப்பாங்க, அந்த பிள்ளை அதுவரையிலும் போவோம், அது மாதிரி நின்றோம். ஆனா இக்காலத்து பிள்ளைகள் ரொம்ப ஐக்கியம் அதிகம், அது மாதிரி ஏறி போயிடும். இப்ப அதை வச்சுட்டு இந்த பகுதியை பாருங்க, முதல்ல தடுத்தார் என்பது இந்த 6 பலகை, போக விட்டா விடாம இருந்தா என்பது என்ன பழக்கம், தாயானவள் அந்த இரு அந்த மரப்பலகையை விட்டுட்டு கிரில பூட்டிடுவான். இத மாதிரிதான் பவுலுக்கு செய்யும். ஆவியானவர் தடுத்தார். அப்போதான் மகதோனிய நாட்டுக்காரன் வந்து சொல்கிறார், எங்களுக்கு வந்து ஊழியம் செய்யுங்கள். உடனே பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறார், பிரிவு படர்ந்து போறார். பிரிவு படத்துல ஓய்வு நாளிலே ஆற்றங்கரையிலே ஒரு ஸ்திரிகள் ஜெப கூட்டம் நடந்தது, பெண்கள் ஜெபக்கூட்டம். ஓய்வு நாள் என்றால் ரெண்டு காரியம் சொல்ல, ஓய்வு நாள் என்பது யூத பாரம்பரியத்தில் சனிக்கிழமை, ஆனா கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. இங்க ஓய்வு நாள் என்றால் ஒருவேளை சனிக்கிழமை இருக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், நம்ம தெரியாது. ஆனால் அங்கே பெண்கள் தான் கூடி வந்தார்கள். ஆகவே நான் யூகிக்கிறேன் அது ஒரு பெண்கள் ஜெபக்கூட்டம். பவுல் பிரசங்கிக்கிறார், அதை அவள் கேட்கிறாள். யார் கேட்கிறாள்? லீதியா. லீதியாள் தான் முதல் ஐரோப்பா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட். ஐரோப்பாவில் முதல் முதல் இயேசு சாமி ஏற்றுக்கொண்ட முதல் ஆள் யார் தான்? இந்த லீதியா. லீதியாள் யார்? அவள் நிச்சயமா யூத பெண்மணி அல்ல, அவள் ஒரு புற ஜாதி பெண்மணியாய் சொல்லலாம். இன்னொன்று, அவள் ஒரு வியாபாரி. எதைவே தான் அவள் ரத்தாவரத்தை விற்றாள். ரத்தாவரத்தை விற்கிறவள் என்றால் ஏழை அல்ல, அவள் ஒரு பெரிய பணக்காரி. ஆகவே அவள் கேட்கிறாள், பவுல் பிரசங்கிக்கிறாள், ஆண்டவர் என்ன செய்தார்? அவள் இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தார். அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணினாலும் ஆவியானவர் உங்க இருதயத்தை திறந்தால் ஒழிய இந்த பிரசங்கம் உள்ள போகாது. இல்லைன்னா இந்த காது வழியா போய் அந்த காது வழியா என்ன செய்யும்? நான் சில ஊர்ல பிரசங்கம் பார்த்தா பிரசங்கம் ஏங்கிட்டே வரும். அப்ப என்ன அர்த்தம்? இது கல்ல நார் உரிக்கிற கதைன்னு நினைச்சுக்கிறேன். சில சமயம் பிரசங்கம் மக்கள்கிட்ட போகும், அப்ப புரிஞ்சு இது ஆண்டவர் கதவை திறக்கிறார். அந்த பெண்மணி உடனே திருமணத்துக்கு பெறுகிறார். திருமணத்துக்கு பெற்ற உடனே ஒன்னை செய்தார். அப்போ சில 16 எடுங்க, 16-15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்கள். அப்ப இந்த லீதியாவிடத்தில் படிக்க வேண்டிய பாடம் என்ன? அவள் அர்ப்பணம் செய்தவள். ஆண்டவர் இதயத்தை திறந்தாள். இவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று முழு குடும்பமும் இயேசுவாமியின் பிள்ளையாய் மாறுகிறது. அவள் அர்ப்பணித்தவள். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவரின் ஊழியத்திற்கு ஆதரவாயிருந்தாள். ஆண்டவரின் ஊழியத்திற்கு ஆதரவாய் சொன்னார், நீங்கள் என்னை விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள், நீங்கள் என்னை அர்ப்பணித்தவள் என்று எண்ணினாள், நீங்கள் என்னை ஆண்டவருடைய அடியாள் என்று எண்ணினாள், என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்கள்.
முதல் நூற்றாண்டுல இப்படி சர்ச்சு கிடையாது, முதல் நூற்றாண்டுல பார்சனேஜ் கிடையாது, முதல் நூற்றாண்டுல விசுவாசிகள் வீட்டுலதான் ஆராதனை, விசுவாசிகள் வீட்டுலதான் தேவ ஊழியர்கள் என்ன செய்வார்கள், தங்குவார்கள். ஆனா இங்கே பாருங்கள், அந்த லீதியார் சொல்கிறார், நீங்கள் என்னை விசுவாசமுள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்தது. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அர்ப்பணித்தவள். இரண்டாவது என்ன தெரியுமா? ஊழியத்திற்கு ஆதரவா இருந்தார். அப்போ நானும் நீங்களும் ஆண்டவருடைய திருப்பணிக்கு எப்படி இருக்கணும்? ஆதரவாய். ஆதரவுன்னு சொன்னவொடனே மக்கள் மத்தியில் வருகிற முதல் எண்ணம் தெரியுமா? இந்த காசு தான், இந்த பணம் தான். நான் என்னுடைய இத்தனை ஆண்டு கால ஊழியத்தில் நான் மக்களிடத்துல என்னுடைய ஊழியத்துக்காக என் தேவைக்காக நான் சொன்னதில்லை, எழுதினதில்லை, பேசினதில்லை. அதுக்காக மற்ற ஊழியர்களை நான் குறைவாய் மதிப்பிட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் என்ன தெரியுமா? நான் அவருடைய வேலைக்காரன், அவருக்காக வேலை செய்தால் எனக்கு என்ன தேவையோ அது என்ன செய்யும், வரும். கடன் கிடையாது, அதே சமயத்தில் மீதியாய் சேர்த்ததும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு போதுமானவரை. நான் 40 ஆண்டுகள் இப்படி உலகத்தின் பல நாடுகள் போனாலும் இந்த தரத்தை அர்ப்பணிப்பை நான் காத்திலே விடுகிறதே இல்லை. இதுல உறுதியாயிருக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்தால் அவர் ஊழியனுக்கு ஆகாரம் கொடுப்பார், தேவையை சந்திப்பார். ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு நாள் தன் பிள்ளைகளை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. அப்போ ஊழியத்தை தாங்குனதுன்னு சொன்ன உடனே மக்களுடைய மனசுல என்ன வருது தெரியுமா? முதல்ல காசு கேட்காரு. அப்படி அல்ல, 50 வருஷத்துக்கு முன்னால ஊழியர்கள் எல்லாம் பிரசங்க சொல்லலாம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றார். அடுத்த 10 வருஷம் கழிச்சா எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நாங்க அடுத்த 10 வருஷம் கழிச்சோம், நாங்க செய்யற ஊழியர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நாங்க அடுத்த இப்ப என்ன தெரியுமா? முதல்ல இன்னென்ன ப்ராஜெக்ட், இன்னென்ன பிளான் செய்யறோம், அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. இல்லையா? இப்ப ஜெபிங்கனாலே இப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? கொடுங்கன்னு ஒரு அர்த்தம் வந்துட்டு. ஆனா தான் நான் நேரிட்ட பிரசங்கத்தோடு ஜெபிங்கனோடு விட்டுக்கிடுவேன். ஏன் தெரியுமா? போதும், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது போதும் என்று எண்ணுகிறவர். இந்த பெண் சொல்கிறாள், ஊழியத்தை தாங்கினாள். ஊழியத்துக்கு முதல் தாங்குதல் நம்ம ஜெபமணம், ரெண்டாவது நாம் ஊழியம் செய்யணும், மூணாவது நம்ம பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய யாருக்கு அனுப்பணும். சத்தம் குறைஞ்சிட்டு பாருங்க. என்ன பிரதர், ஒன்னு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் நினைக்கிறோம், நீங்க ஊழியத்தை அனுப்புறீங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டாங்க, எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நாங்க எண்ணினோம், கடைசி காலத்துல அம்மாவை கஷ்டம் இல்லாம பாதுகாக்க வேண்டும் என்று கேட்பார்கள் என்று. அதுதானம்மான் அம்மா, அது இல்லை. 5 பிள்ளைகள் அம்மாவுக்கு, நான் மூத்த பையன், 5 பேரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் பேரை பதியவே கூடாது. எனக்கு ஷாக்கா இருக்கு. ஏதேமா இப்போ உள்ள 10 கற்பனையில் முதல் கற்பனை என்ன? எம்ப்ளாய்மெண்ட்ல பேரை பதி, வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பி, தள்ள வேண்டிய இடத்துல பணத்தை என்ன செய், தள்ளு, வேலை வாங்கி வீடு கட்டு, வாகனம் கட்டு, ரிட்டையர் ஆகும்போது ஊழியத்து வந்து விடு. எவ்வளவு மோசமான. அப்போ நான் சொன்னேன், அது முடியாதுமான. அம்மா சொன்னாங்க, நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், எனக்கு ஆண்டு வாக்கு கொடுத்தார், நான் ஊழியத்து வந்தேன். ரெண்டாவது ஒரு போதகர், மூணாவது போதகர், நாலாவது போதகர் படிச்ச வச்சார். எங்க அம்மா ஆசிரியர் வந்து அதையும் கடைசி காலத்தை ரிசைன் பண்ணிட்டு எங்களோட ஊழித்து வந்தாங்க. ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை, ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அப்ப முதல்ல ஊழியத்துக்கு ஜெபிக்கணும், ரெண்டாவது நாம் ஊழியத்துக்கு போகணும், மூணாவது நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யணும், அனுப்பணும், கடைசிதா ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்துல ஊழியத்தை தாங்கணும். நம்முடைய மனித பண்பு என்ன? கடைசிய முதலாக்கிட்டு இப்ப எல்லாரும் ஊழியர்னா முதல்ல ஏன்னா காசை கொடுக்கறவங்க லேசு வச்சுக்கிட்டீங்க, அதே காசு கொடுக்கறவங்களை பார்த்து ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போடுங்கன்னா முடியாது. அப்போ இவள் ஊழியத்தை தாங்கினாள். அந்நாட்களில் அவள் செய்த தாங்குதல் என்ன? ஊழியருக்கு பரதேசிய அலைகிறார்கள், தங்குவதற்கு இடம் வேண்டும். அவள் ஐஸ்வர்யம் நிறைந்தவள். அவள் சொல்கிறார், என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்கள், தங்க. அவள் வீட்டிலே தங்குவது
அவள் தேவையை சந்திக்கும், அவள் வீட்டிலே தங்குவது ஒரு பெரிய பராமரிப்பு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு உண்டு. அவள் அங்கே ஊழியத்தை தாங்க ஆரம்பித்தாள். அப்ப மரியாள் படித்த பாடம், ரெண்டாவது தொற்காள் படித்த பாடம், மூன்றாவது லீதியாள். அப்போ லீதியாள் அர்ப்பணித்தாள் ஆண்டவரின் ஊழியத்துக்கு. எப்படி இருந்தாள் அவள்? சாதகமாய் இருந்தாலே தவிர பாதகமாய் இருக்கிறாள். கடைசி குறிப்பை நான் சொல்ல போகிறேன். கடைசி குறிப்பு ரோமர் 16 எடுங்கள். ரோமர் 16 ரெண்டு மூணு. எந்த இந்த காரியத்தில் அதுக்கு அடுத்த வசனம் ஆசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அதுக்கு அடுத்த வசனம் ஆசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக, பாருங்கள், பவுலுடைய ஊழியக்காரர், உடன் ஊழியக்காரர் தான் ஆக்கிலா. யாரு? பிரிஸ்கலா. ஆக்கிலா புருஷன் பேரு, பிரிஸ்கலாங்கிறது மனைவியினுடைய பேர். முதல்ல இப்படி ஆரம்பிச்சது, பிற்காலத்தை பார்த்தா ஆக்கிலா பிரிஸ்கலா வருது, பிரிஸ்கலா ஆஸ்கிலா ஆக்கிலான்னு வந்துடும் இல்லையா? முதல்ல எங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, எங்க அம்மா பேர் சரோஜினி, இவன் சரோஜினி டீச்சருடைய பையன்மான். ஊழியத்தை வந்த பிறகு சொல்லுவாங்க, இவங்க இந்த அம்மா யாருமே சுசியினுடைய அம்மாவாங்க. அதே மாதிரிதான் முதல்ல ஆக்கிலாவுடைய மனைவி நாங்க, இப்ப பிரிஸ்கலா ஆக்கிலான்னு வந்துட்டு. இந்த அப்போஸ்தலர் 18 எடுங்க. அப்போஸ்தலர் 18 எடுங்க. புரட்டுங்கள். 18 ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். யூதர் எல்லாரும் ரோமாபுரிய விட்டு போகும்படி கிளவதி ராயன் கட்டளையிட்டபடியினால் இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கிலா என்னும் ஒரு நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கலாவை அங்கே கண்டு அவளிடத்திற்கே பவுல் போனான். அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் ரோமாபுரியிலிருந்து வந்தவங்க, இவங்க கூடார தொழிலை செஞ்சவங்க. பவுல் அந்த இடத்துல போய் அவங்களோடு சேர்ந்து கொள்கிறார். ஏனென்றால் பவுலும் இதே கூடார தொழிலை செய்கிறான், சேர்ந்து கொள்கிறான். காலப்போக்கிலே ஆக்கிலா பிரிஸ்கலா ரெண்டு பேரும் யாருக்கு உடன் ஊழியராய் மாறுகிறார்கள். ஆனால் தான் பவுல் ரோமாபுரிக்கு எழும சொல்கிறார், எனக்காக இவர்கள் பிராணனை கொடுக்க முற்பட்டவர், தங்கள் கழுத்தை கொடுக்க ஜீவனை கொடுக்க முற்பட்டவர்கள். அப்படியானால் இவர்கள் அர்ப்பணித்தவர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தோலே பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். அப்போ ஆக்கிலா பிரிஸ்கலா ரெண்டு பேரும் ஊழியம் செய்யணும்னா பிரிஸ்கலாவுடைய ஒத்தாசை இல்லைன்னா ஆக்கிலாவால் என்ன செய்ய முடியாது? முடியுமா? என்னுடைய சொந்த கருத்தாய் சொல்கிறேன், ஆக்கிலா ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் பிரிஸ்கலா உதவி செய்தால் ஒழிய அவனால் செய்ய முடியாது. அப்போ இவர்கள் அர்ப்பணித்தவர்கள், பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள். 4:2 எடுங்க. 4:2 எடுக்கலாம். 4:2 எடுங்கள். கர்த்தர்கள் ஒரே சிந்தையாய் இருக்கும்படி எயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் நான் புத்தி சொல்கிறேன். பவுல் எழுதுகிறார், எயோதியாள் சிந்தியாள் ரெண்டு பேருமே பெண்கள். இந்த ரெண்டு பேரையும் பார்த்து பவுல் சொல்கிறார், நீ ஒரே சிந்தையாயிரு. பிலிப்பி 4:3 பாருங்க, அவர்கள் பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்னோடு சேர்ந்து ஊழியம். அப்போ ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள், ரெண்டாவது பவுலோடு ஊழியம் செய்தவர்கள். ஆனா அந்த ரெண்டு சகோதரிகளுக்குள்ளேயும் என்ன கிடையாது? ஒற்றுமை கிடையாது. இது முதல் நூற்றாண்டில் நடந்தது. பவுல் எயோதியாளே நீ சரியாயிரு என்று சொல்லியிருந்தால் எயோதியாள் எண்ணிருப்பாள், பவுல் சிந்தியாளோடு சேர்ந்திருப்பார்கள். பவுல் சிந்தியாளே நீ ஒரு மனமாயிரு என்றால் சிந்தியாள் எண்ணிருப்பாள்,
பவுல் எயோதியோடு சேர்ந்திருப்பார்கள். ஆனால் பவுல் நடுநிலைந்து சொல்கிறார், நீங்க ரெண்டு பேரும் ஒரே சிந்தையா இருக்கீங்க. அப்படியானால் ஒரு மனம் இல்லாத நிலை எயோதியாளுக்கு சிந்தியாளுக்கு இருந்தது. ஆனால் அங்கே ஆக்கிலாவுக்கும் பிரிஸ்கிலாவுக்கும் ஒருமனப்பாட்டிலே குறைவு வந்ததாக இந்த திருமறையில எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அப்போ பிரிஸ்கிலாவிலே கற்றுக்கொண்ட பாடம் என்ன? தன் கணவனோடு இசைந்தவள், தன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவள், தன் கணவனோடு திருப்பணி செய்தவள், தன் கணவனோடு சேர்ந்து பவுலோடு ஊழியம் செய்தவள், பவுலுக்காக தங்கள் இருவருடைய உயிரை கொடுப்பதற்கு தியாக தம்பதிகளாக இருந்தவள். இந்த பிரிஸ்கிலாவிடத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு குறிப்பை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 18 எடுங்க. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 18 நீங்கள் எடுங்கள். 18 எடுங்க. இந்த 18 24 அங்கே அலெக்சாண்டரிய பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாமங்களில் வல்லவனுமான அப்பலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தார். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனனுள்ளவனாயிருந்து கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் என்ன செய்தான். இவன் யாரு? ஒரு ஜூயிஸ் பிரீச்சர், ஒரு யூத பிரசி. ஆனால் அவனுக்கு யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானம் மாத்திரம் தெரியுமே தவிர கிறிஸ்துவ பற்றி ரொம்ப தெரியாது, கிறிஸ்துவின் உபதேசம் தெரியாது. ஆனால் ஆவியிலே அனல் உள்ளவர், பழைய ஏற்பாட்டை திட்டமாய், அதாவது சிஸ்டமேட்டிக்காக அவன் பிரசவம் பண்றவன், வாக்கிலே வல்லவன். இவன் பிரசவம் பண்ற கூட்டத்திற்கு ஆக்கலா பிரிஸ்கிலா போனான். அவன் பிரசவம் பண்றத கவனிச்சாங்க. அவனுடைய பிரசங்கத்துல லேக் ஆஃப் ட்ரூத், ஏதோ ஒரு உண்மை என்ன இருக்கு குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சு அவனை தனியே அழைத்து வேதத்தை பாருங்கள். அப்போ சில 18 பாருங்கள். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கலா பிரிஸ்கிலா அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு கிடைச்சதாங்க சொன்னான். இதே இடத்துல நான் இருந்திருந்தா நேர சொல்லியிருப்பேன். ஆனா இவர்கள் அவனை சேர்த்து கொண்டு அவனை நினைச்சதாக புத்தி சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் முழு கிறிஸ்தவராய் மாறினான். அவன் எல்லா இடங்களிலும் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி ஆக்கலா பிரிஸ்கிலா கடிதம் எழுதுகிறார்கள். பின்னாலே பவுல் இந்த அப்பலோ குறித்து சொல்கிறார். அப்பலோவும் தன்னை இணையாய் வைத்து பேசுகிறார். அந்த அளவுக்கு அப்பலோ பயன்படுத்தப்பட்டார். என்னை பொறுத்தவரை அப்பலோ இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் ஒன்று ஆண்டவர், ரெண்டு யார்? ஆக்கலா. அப்படியானால் ஒரு தேவ மனிதனை உருவாக்குறதிலே பிரிஸ்கிலா காணப்பட்டார். அப்ப நீங்க நினைச்சா எத்தனையோ பேரை ஊழியத்தில் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம், எத்தனையோ பேரை ஆற்றலாம், தேற்றலாம், எத்தனையோ பேரை டியூன் படலாம், முதிர்ச்சி இல்லாதவங்களை முதிர்ச்சி கூட கொண்டு வரலாம், சத்தியத்தில் விளக்கம் இல்லாததுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அப்படியானால் இந்த பிரிஸ்கிலாவிடத்தில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அர்ப்பணித்தவள், புருஷனுக்கு ஆதரவாக இருந்தவள், ஆண்டவருடைய ஊழியனான பவுலுக்கு உதவிகரமாக இருந்த உதவி ஊழியக்காரியாக இருந்தவள். ஆனால் அதே சமயத்தில் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு ஊழியனை டியூன் பண்ணி அவனை செம்மைப்படுத்தி அவனை பண்படுத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பிற்காலத்திலே பவுலுக்கு இணையாக பயன்படுத்தப்படுகிற அளவுக்கு அவனை உருவாக்கியது யார் என்றால், ஒன்று ஆண்டவர், ரெண்டாவது ஆக்கலா பிரிஸ்கிலா. அப்ப நீங்க நினைத்தால் ஒரு நல்ல ஊழியனை உருவாக்க முடியும். எத்தனை பெண்களை சிந்திச்சோம்? தூக்கிட்டேன். ஐந்தாவது பெண் யார் தெரியுமா? நீங்க தான். நான் அதை பிரசவம் பண்ண போறது கிடையாது. ஐந்தாவது பெண்ணு யாரு தான்? நீங்க. இந்த நாலு பெண்ணோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க உங்க தரம் என்ன செய்ய. மரியாளா, தொற்காளா, லீதியாளா, பிஸ்கலாளா? ஐந்தாவதுல நீங்க அதுல யாருன்னு கண்டுபிடிங்க.
நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் எழுந்து. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு உம்முடைய வசனங்களின் ஊடாக எங்களோடு பேசினீருமை தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. கட்டி எழுப்பும் பெண்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. மரியாளை போல, லீதியாளை போல, துர்க்காளை போல ஆண்டவரே, அதே சமயத்தில் பிரிஸ்கலாவை போல நாங்கள் மாறுவதற்கு உதவி செய்யும். கட்டி எழுப்பும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. பெண்கள் மூலமாக திருச்சபையிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ அநேக காரியங்களை நீ செய்து வருகிற அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தங்களை அர்ப்பணித்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து தாரும், தொடர்ந்து உம்முடைய கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.